வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பிஎஸ்எல்வி C-54 ராக்கெட். 9 செயற்கைக்கோள்களை சுமந்து பயணம். There's the textbook liftoff of PSL C-54-06 mission. जो लोग यहाँ उपस्थित हैं, ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். படகு சேதமாகி கரை திரும்பியதாக மீனவர்கள் வேதனை. நெல்லை பொருணை இலக்கிய திருவிழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்து உரை. பொருணை ஆற்றங்கரையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இலக்கிய திருவிழா. சிறந்ததொரு முயற்சி, அறிவை விரிவிசை அகண்டமாக்கு என்று பாவேந்தர் சொன்னதற்கிணங்க நமது தமிழ் மண்ணின் செழுமைமிக்க இலக்கிய பண்பாட்டின உலகிற்கு பறைசாற்ற நடைபெறும் பொருணை இலக்கிய திருவிழாவிற்கு எனது வாழ்த்துக்கள். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு. சென்னை மாநகர பேருந்துகளில் அடுத்த நிறுத்தம் குறித்து அறிவிப்பு செய்யும் திட்டம் தொடக்கம். அமைச்சர்களுடன் இணைந்து உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாடவீதியில் முருகர் தேரின் வெள்ளோட்டம். பக்தர்கள் வடம் பிடித்திழுத்து வழிபாடு. தாம்பரம் அடுத்த கௌரி வாக்கத்தில் நகை கடைகள் புகுந்து தங்க வைர நகைகள் கொள்ளை. கொள்ளை நடந்த சில மணி நேரத்தில் கொள்ளையடித்த நபரை சுற்றி வளைத்தது போலீஸ். சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை நாளை திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும். வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். உரை பனியால் உதகை கொடைக்கானலை போன்று மாறியது செங்கல்பட்டு. செங்கம் சுற்றுவட்டாரத்திலும் கடும் பனிமூட்டம். சபரிமலையில் அலை மோதுகிறது பக்தர்கள் கூட்டம். வரும் 30 வரை தரிசனத்திற்காக 900,000 பக்தர்கள் முன்பதிவு. வார விடுமுறையால் கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை பார்த்து ரசித்து உற்சாகம். December 6 நடக்கிறது அனைத்துக் கட்சி கூட்டம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை. வெள்ளத்தின் போது நிவாரணமாக அளித்த அரிசிக்கான நிதியை வழங்க கேரள அரசுக்கு ஒன்றிய அரசு கெடு. உடனே நிதியை வழங்காவிட்டால் பேரிடர் மீட்பு நிவாரணத்திற்கான நிதி குறைக்கப்படும் என எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.